ஓகே பரவாயில்ல. பர்சனலி வந்து எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் என்ன, அண்ணன் தங்கச்சியோட பாசம் லாஸ்ட்ல வச்சது. பார்க்கலாம், ரொம்ப எதிர்பார்க்கறவும் இல்லை, நல்லா இருக்கு. ஹீரோயின் தான் ஓவரா நடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க, ஹீரோயின் கேரக்டர் எப்படி கொடுத்தா படமே ஹீரோயின் தான் கூட படம். பெண்கள்னாலே ஒதுக்கி இல்லாம பெண்களால முடியும் சொல்லி படத்தை எல்லாம் எடுத்திருக்காப்புல விஜயா நடிப்பு சூப்பரா இருக்கு, அவ்வளவுதான். இந்த போஸ்டர்ல சரக்கு வச்சிருக்க மாதிரிலாம் இருக்கு சும்மா ப்ரோ, இது வந்துட்டு பெண்களா இப்படிதான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இதே நான் தாண்டி பண்ணலாம் சொல்லி ஒரு பார்க்க கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் ஒரு வாட்டி. விஜயாண்டிக்கு திரும்ப கம்பேக்கா இருக்கும். விஜயாண்டிக்கு எனக்கு தெரிஞ்சு நடிப்பு சுமார் தான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்குலாம் அவர் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு நடிப்புலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. சும்மா ஏதோ பேருக்கு ஹீரோயின் தான் அப்புறம் படம் பண்ணலாம், ஹீரோயினுக்காக தான் படம் பார்க்கலாம். நல்லா இருக்காங்க, நல்லா விஜயாண்டி எப்படி பண்ணிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. எப்படி பிரிஞ்சு போன ஒரு தங்கச்சி வந்து லவ்வரா வந்து எப்படி வந்து சேர்த்தாங்க அப்படின்ற, தங்கச்சி லவ்வரா வந்திருக்காங்க இல்ல இல்ல, அவங்களோட ஒய்ஃப் வந்து தங்கச்சியை தேடி வந்து கண்டுபிடிச்சு கொடுத்ததுதான். சோ பெர்ஃபெக்ட்லி படம் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது. யங்ஸ்டர்ஸ்க்கு பொண்ணுகளை மதிக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி அடிஞ்சு வந்து பார்க்கலாமா இல்ல எப்படி? கண்டிப்பா ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். தேங்க் யூ. நம்பி இருக்கு விஜயாண்டனியை அப்பப்போ சென்டிமெண்ட் சீன் நிறைய வருது, கண் கலங்க வைக்கிது, அவ்வளவுதான். பிச்சைக்காரன் 2 இந்த படம் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்க நம்புறேன், அவ்வளவுதான். படம் சூப்பர் சார், பக்கா சார், நல்லா இருக்கு. ஃபேமிலி படம் சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த 18+ அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் இருந்துச்சு. காமெடியும் காமெடியும் எல்லாம் இருந்துச்சு. நல்லா ஃபேமிலியா பார்க்கலாம். மியூசிக் எல்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் எல்லாம் பக்கா இருந்துச்சு. மொத்தத்துல படம் சூப்பர், எல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, ஓவரால் அதுல சூப்பரா இருந்துச்சு. படம் ஆக்டிங் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? ஆக்டிங் ஃபர்ஸ்டா கொஞ்சம் நார்மலா இருக்கு, அப்புறம் செகண்ட் ஹாப்ல சூப்பரா இருக்கு படம். மியூசிக் பாட்டு ஃபைட் சீன்லாம் இருக்கா? ஃபைட் சீன் பரவாயில்லாம இருக்கு, பரவாயில்லாம இருக்கு. அப்புறம் ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலி அடைஞ்சு வந்து ஃபேமிலி அடைஞ்சு சொல்லலாம், சின்ன சின்ன பிள்ளைங்க பார்க்கலாம். ஆ ஃபேமிலி என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கு படம். நீங்கள் நாய்க்க மாதிரி இந்த அந்த மாதிரி சீன் இந்த மாதிரி சீன்லாம் கிடையாது, நீட்டாக அடிச்சிருக்காங்க. இப்போ எப்படி ஆம்பளையெல்லாம் இப்படி டைரக்டர் ஆக, பெண்களெல்லாம் டைரக்டர் ஆக முடியும் சொல்லி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் நல்லா டைரக்டர் ஆகிறது தான் கதையா? ஆமாம், இவர் டைரக்டர் ஆகிறது தான் கதை. இவர் பாவா சும்மா பேருக்கு இந்த வீட்டோட பூசிச்சிருவாங்களே, அது இவர் மியூசிக்லாம் எப்படி ப்ரோ? ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சாங்லாம் சூப்பராக இருக்கு. அடுத்து டியர் டியர் ஜி பிராஸோட எப்படி இருக்கு, அதை தாண்டி நல்லா ஓடுமான்னு தெரியலை. அதை படத்தை நீங்கள் ரிவ்யூ கேளுங்க, கேட்டு எது பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்து போடுங்க. ஏன்னா இந்த படம் நல்லா இருக்காத படம் நல்லாலையும் போடாமல் ரெண்டு படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி போடுங்க, அவ்வளோதான். இது கம்பேக் தான், ஏன்னா ஏற்கனவே அவர் மகளை இறந்துட்டு ரொம்ப இதில் இருக்காப்புல, இப்போ இந்த படம் கம்பேக் கொடுக்கும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு மதுரை தேன்முட்டாக்கி சர்ப்ரைஸ் பண்ணுங்க.